பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுல தமிழ்நாடு சிறந்து விளங்கிருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மெடிக்கல் சயின்ஸில் சிறந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் வந்து சிசுவுக்கே வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயினோட கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சிசுவை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிடுச்சு மெடிக்கல் சயின்ஸில். அதுதான் ஃபீட்டல் மெடிசன் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபீட்டல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டை முதல் முறையாக மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தி இங்கே இருக்கிற தென் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். இதில் என்ன அட்வான்டேஜஸ்னால், தாய்க்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது, சில நேரம் பிளட் ப்ரெஷர் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ட்வின்ஸோ ட்ரிப்ளெட்ஸோ மூணு குழந்தைங்களும் இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். நார்மல் ப்ரெக்னென்சி கிடையாது, காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சி இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஃபீட்டஸை ஸ்டடி பண்ணி, ஃபீட்டஸ்னால் சிசுவை ஸ்டடி பண்ணி இந்த சிசுவுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணி தாயையும் குழந்தையும் பத்திரமாக பாதுகாத்து ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கான எல்லா செயல்களையும் முயற்சிகளையும் செய்யக்கூடிய டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இருக்குது. அதை அறிமுகப்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி. ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அதில் வந்து இப்போ அந்த குழந்தை பிறந்தால் அதனால் வந்து ஒரு தனி நபராக பிறந்ததுக்கப்புறமா உயிர் வாழ முடியாதுன்ற மாதிரி பேபிஸ் அனாமலிஸ் அப்னாமலிட்டிஸை வந்து நம்ம வந்து கருவிலையே வந்து எடுத்து விட்டுறோம். 20 வாரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டெலிவரி அபார்ட் பண்ணிடுறோம். அதை விட கூட ஆச்சுன்னா கஷ்டம்தான். பட் முடிஞ்ச வரைக்கும் 20 வாரத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேன் எல்லாம் பார்த்து ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சரியாக வாழ்க்கை வெளியில் வந்தால் வாழ முடியாதுன்ற பாப்பாவை எடுத்து விட்டுறோம். நல்லா இருக்கலாம், இதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணனா குழந்தை பிழைச்சதுக்கு பிறந்ததுக்கப்புறமா ட்ரீட் பண்ணி சரிப்படுத்தலான்ற குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக பார்த்து இன்னொரு நேரம் மாதம் வரைக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோம்.